Very good morning. Welcome to Discover Daya and welcome back to Sunday Samyar program. So, இன்னைக்கு இந்த சாமியார் உங்களை எங்கே கூப்பிட்டு போக போகிறேன். போன வாரத்தோடைய தொடர்ச்சி தான். எம்னோத்ரி கோயிலுக்கு வந்தோம், எம்னோத்ரி கோயிலில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வாரம் உங்களை வந்து நான் எம்னோத்ரியில் இருக்க சனீஸ்வரன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டு தாங்கம்மானு தெரியலது. சரியான வெயில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அகைன் லெஸ் தென் 10 degrees குளிர். சனீஸ்வரன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி உங்களை முதலில் வேற ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதாவது இதுவும் யமுனோத்ரி கோவில் தான், குளிர் காலத்தில் வழிபடுற யமுனோத்ரி கோவில். அது என்னன்றது உங்களுக்கு அங்கே போய் நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குது பிளேஸு. கிட்டத்தட்ட ஒரு 7 kilometer உங்களை உத்தரகாண்ட யமுனோத்ரி டெம்பிள் இருந்து இந்த கோயில் இருக்கிறது. ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் கீழே விழுந்தாலும் 50 அடி இருக்கு கீழே நமக்கு. மூச்சு வாங்க ஏறிட்டு இருக்கோம், அந்த அம்மா ஓடி வந்துட்டு இருக்கு ஜாலியா. வந்தாச்சு இந்த கோயிலுக்கு. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பாய் தூஜ் அப்படின்ற தேதியில், அதாவது தீபாவளி கழித்து 2வது நாள். ஸோ அந்த தேதியில் மேலே இருந்து அந்த உச்சமூர்த்தியை, யமுனோத்ரி தேவியோட உச்சமூர்த்தியை கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க கிளை. ஏன்னா குளிர்காலத்தில் மேலே இருக்க கோயில் கோசு. இது ரொம்ப பழைய கோயில் தான், அகைன் ரீசெண்டாக வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சுவாமி சிலை இங்கே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கு. அஜோ திலக்கல் ஓம் சியாம் மங்களம் பகவான் விஷ்ணு. மாதா ஐ பகவ மாதாஜி கா மந்திர ஹே மாயம்னா பல்லாயினி ஓம் சியாமம் போஜனேத்ரம் சகனகன் ருச்சி ரத்ன மஞ்சீர் பூஜத் காஞ்சி கேருக்தம் கணக் மணிமயே விபத்தின மங்களம் பகவான் விஷ்ணு சர் பாதாபின் முக்தோ தந்தன்யம் ஸ்தான்வித மனுஷ்யோ மத் பிரசாதின பவிஷ்யந்தீனி சொந்த பிரசாதினி. வாங்க நம்ம கோயில் அப்படியே மோஸ்ட்லி எந்த கோயிலுமே உங்களுக்கு மூலசனம் தேர்வு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இந்த கோயில் அலோவ் பண்ணாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். கீழே கால் வைக்க முடியல, தரையில் பயங்கர சில்லுன்னு இருக்கு. இங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது, ஒரு சமவெளி, மலைக்கு நடுவில் ஒரு சமவெளி இருக்குது, அங்கே ஒரு ஹெலிபேட் இருக்குது. ஸோ எனி எமர்ஜென்சி லேண்டிங் இல்லை மிலிட்ரி ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த இடம் தான் வந்து யூஸ் ஆகுது. ஜென்ரல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த இடம் யூஸ் ஆகலை. மேபி மோடி வந்தால் மட்டும் ஹெலிகாப்டர் வருமோ என்னமோ. Thank you.
கிராமத்தில் என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வேறு ஏதோ வேர்க்கடலை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக என்னென்னு தெரியல, அது வேர்க்கடலை மாறி தெரியுது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் நம்ம போனது குளிர்காலத்தினால மேபி இந்த கண்ணக்குட்டி கோதுமையோ இல்லை அரிசியோ எதுவும் போடலை. வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய சனீஸ்வரன் கோவில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 600-700 வருஷம் வந்து பழமையான கோவில் இது. அதுக்கு முன்னாடியுமே அந்த சனீஸ்வரன் சிலையை வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, யமுனோத்ரி தேவியோடைய அண்ணன் சனீஸ்வரன். ஸோ அதனாலே என்னமோ இங்கே வழிபடுறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து மூடிட்டாங்க, ஏன்னா இது ரொம்ப பழைய கோயிலானதுனால அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கானதுனால வந்து மூடிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா லேயர் லேயராக அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே மலையில் சுற்றி கிடைக்கிற கல் இது எல்லாமே லேயர் லேயராக அடுக்கி வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம ஊர் மாதிரி சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து அதில் பூசாமல் இருக்குது, அதுவும் ஒன்று. அதனால் வந்து ஸ்ட்ரக்சர் வீக் ஆகிடுச்சு. இந்த புது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ரொம்ப அழகாக குடஞ்சி வச்சுருக்காங்க. பல டிசைன்ஸ் இருக்குது அதில். ஏன்னா நம்மளால் உள்ளே தான் கோயிலுக்குள்ளே போக முடியல. நம்ம போன நேரம் வந்து லைக் ரெண்டு கோயிலுமே வந்து க்ளோஸ், பழைய கோயில் ஏற்கனவே க்ளோஸு, புது கோயிலும் க்ளோஸு. பக்கத்தில் சின்ன பொட்டி கிட்ட இருந்தது, அங்கே கேட்டால் இப்போதைக்கு திறக்கிற மாதிரி தெரியும்னு சொன்னாங்க. அதனால் கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம. இன்னும் எந்த பஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க, இப்போ நம்ம டைம் இல்லை, அதனால் உடனே அர்ஜெண்டாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பஸ்ஸை விட்டுருந்தானா நமக்கு வேறு பஸ்ஸும் கிடையாது அடுத்த டெஸ்டினேஷனுக்கு. ஸோ அடுத்த வாரம் எங்கே போக போகிறோன்னா உங்களை நான் கங்கோத்ரி கூட்டிகிட்டு போகிறேன். கங்கோத்ரிக்கு நம்ம எப்படி போகணும், யமுனோத்ரிலேருந்து பார்போட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும் ஜீப்பில். ஸோ நம்ம வந்த வழியே தான். ஆனால் பார்போட் அப்படின்ற இடத்துல பாதியில் இறங்கிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உத்தரகாஷிக்கு பஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து உத்தரகாஷிக்கு போகிற பஸ்ஸில் தான் பேர் இருக்கும். அங்கே போய் இறங்கிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு உத்தரகாஷி கூட்டிகிட்டு போவோம். தேங்க்யூ, பபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம் பயணங்கள் தொடரும். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கோயிலை பற்றின டவுட்டோ இல்லை அங்கே போகிறதுக்கான இன்ஃபர்மேஷன் அடிஷனலாக உங்களுக்கு எதனாச்சும் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.